ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஜாமன் பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத் எபிசோட் 8 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலாம் சரிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். அதே டைம்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நிறுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பாத்திருப்போம், நம்ம அக்கீரா எப்படியோ அவனோட பாஸை விட்டு அங்கல இருந்து தப்பிச்சு போயிடுவான். இவனும் அவனோட ஊரு குட்மார்க்கு போக ஸ்டார்ட் பண்ணுவான். இவங்களும் எப்படி டிராவல் பண்ணி இவனோட ஊருக்கும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க மூணு பேருமே ஒரு போட்ல யோகா பண்ணிருக்காங்க. ஏய், உங்களுக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி தெரியுமா? ஹேய், இது வந்து அந்த ஸ்டேட் தானே, இதுல வந்து பாஸ்டே அவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான், ஃபியூச்சரையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டான், அவன் வந்து பிரசன்ட்ல தான் ஜாலியா வாழ்வான், இதுதானே அந்த ஸ்டேட்டு? ஆமா சுஜுகா, நீ வந்து கரெக்டா சொல்லியிருக்க. நான் வந்து எப்பயுமே இந்த மைண்ட் செட்டை தான் எனக்குள்ள வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏ அக்கீரா, நீ வந்து அதை அச்சீவ் எல்லாம் பண்ண தேவையில்ல, ஏன்னா நீ ஆல்ரெடி அந்த ஸ்டேட்ல தான் இருக்க. இதனாலேயே நம்ம அக்கீராவும் அதுல இருக்க ஏதோ ஒரு லிஸ்ட்டை அச்சு விட்டுறான். இவங்களும் நெக்ஸ்ட் டைம்ல டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்பதான் நம்ம அக்கீராவும் சொல்றான், இதே மாதிரி போச்சுன்னா நான் வந்து ஒரு மாசத்துல என்னோட பக்கெட் லிஸ்ட்டை நிரப்பிடுவான் போலயே. ஏய், நீ சொல்றதை பார்த்தா இந்த பக்கெட் லிஸ்ட்டை ஒண்டி நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா நீயே ஒரு ஜாம்பியா மாறிடுவேன். ஏ அக்கீரா, உன்னோட வீடுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பா ஒரு 1 hour ஆகும். ஏய், என்ன 1 hour சொல்றேன், அது வந்து ரோடு கரெக்டா இருந்தா தான் 1 hour. உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வந்து டோக்கியோ விட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஆ ஞாபகம் இருக்கு, ஆனா நம்ம சம்மரோட எண்டுக்குள்ள நம்ம அங்க போய் சேர்ந்தாகணும். இப்படி இவங்களும் வண்டி ஓட்டணும் போயின்னு இருக்கும் போது முன்னாடியே ஒரு ட்ரக்கும் இருக்கு, அதை சுத்தி ஒரே ஜாம்பிகளா இருக்கு, அதுவும் அந்த ட்ரக்கு டம் டம்னு ஈச்சுன்னு இருக்கு. இதை பார்த்த நம்ம அக்கீராக்கும் அவ்வளவு சந்தோஷம், நல்ல வேலை இப்பதான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த சூட்டை போடுறேன் இப்படின்னு இவனும் அந்த சூட்டை போட்டுக்கிறான். ஏய் ஜாம்பிஸ், நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா நான் தான் அக்கீரா ஹாக்கி ஏகர், நான் வந்துட்டேன், இனிமே நீங்க இருக்க கூடாது. இப்படி நம்ம அக்கீராவும் அங்க டைலாக் கூட திடீர்னு பார்த்தா அந்த ட்ரக்ல இருந்து ஏதோ ஒரு சாமுராய் வரான், அவனும் அங்க இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் வெட்டி போட்டுன்னு இருக்கான். இதனால அந்த ஜாம்பியா பயங்கரமா கத்துது. இதை பார்த்த நம்ம ஆளுங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அந்த சாமுராய் வேற யாரும் இல்ல, அது வந்து ஒரு பொண்ணுதான். அந்த பொண்ணையும் இவங்க பார்த்துன்னு இருக்காங்களா? இதனாலே அவ்வளவு சொல்றான், இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கீங்க, உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, என்னோட பேரு பேட்ரிக் ஹேமரா சார். இதை கேட்ட நம்ம அக்கீராவும், ஏய் நீ வந்து ஜெர்மனில இருந்து தானே இங்க வந்திருக்க, அப்பனா உனக்கு இங்க இருக்க ஜப்பானோட கல்ச்சர் வந்து ரொம்பவே பிடிக்குமா என்ன? ஆமாமா, எனக்கு ஜப்பானோட கல்ச்சர் ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நான் ஸ்டடி பண்ணலாம் இங்க வந்தனே. ஓ, அதனால தான் உன் கையில ஆர்மல் எல்லாம் இருக்கா? நம்மளும் இப்பதான் அந்த ட்ரக்குள்ள பாக்குறோம், அங்க பார்த்தா நிறையவே ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. இப்பதான் நம்ம பேட்ரிக்ஸே சொல்றான், இந்த மாதிரி நான் இந்த ஃபிஷ் எல்லாம் டெலிவரி பண்ணலாம் தான் போயின்னு இருந்தேன், ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையை பார்த்தா இப்ப நம்மளால டெலிவரி பண்ண முடியாது போல. இதனாலே அவளும் கேக்குறான், இந்த மாதிரி நம்ம டாக்கனாக்கி சிட்டிக்கு போகணும், ஏன்னா அங்கதான் டெலிவரி பண்ணோம், உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? இதெல்லாம் கேட்டு கெஞ்சவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த பொண்ணு அங்க இருக்க பீப்புளுக்காக தான் இதெல்லாம் பண்றானா, நம்மளும் இவளுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். ஏய், நம்ம ரிஸ்க் படி பார்த்தா அங்க போனா நம்மளுக்கு தான் ரிஸ்க் அதிகம். ஆமா, நீங்க வந்து எதுக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் டெலிவரி பண்ணணும்னு பாக்குறீங்க? அதுவா, நான் வந்து எதுக்கு இங்க ஃபிஷ் டெலிவரி பண்ண வந்தேன்னா, சொல்ல போனா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் வந்து ஜப்பானுக்கு வரணும்னு நிறைய வேலையை பார்த்திருக்கேன். நானும் கரெக்டா ஜப்பானுக்கு வரும்போது தான் இந்த ஜாம்பி பேண்டமிக் வந்து ஆரம்பிச்சது. இந்த ஜாம்பி பேண்டமிக் ஆரம்பிச்சனால என்னோட கனவு கனவாதான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அந்த சிட்டில ஒரு சூசி மாஸ்டர் இருக்காரா, அவரு கையில இந்த ஃபிஷ் எல்லாம் நான் எத்தனை போய் கொடுக்க போறேன், நான் ஒண்டி ஃபிஷ்ஷை குத்துட்டேன்னா அவங்க வந்து விதவிதமா எனக்காக சூசி செஞ்சு தருவாங்க. இதை கேட்ட அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னது சூசியா, இதுக்காகியா? இப்படி இவங்களும் ஷாக்ல இருக்க நம்ம அக்கீராவும், ஓ இதுதான் விஷயமா, அப்ப நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இதெல்லாம் கேட்டா அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க, என்னது நீயமா? நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அந்த சிட்டிக்குள்ள எப்படியோ வந்துடுறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி நான் அந்த செஃப் கையில 3 நாள் முன்னாடி பேசினேன், ஆனா இப்ப அந்த செஃப் உயிரோட இருப்பாருன்னு தெரியல, கடவுளே அவர் வந்து உயிரோட இருந்தா நல்லா இருக்கும். இவங்களும் அப்படியே பேசினே போறாங்க, அங்க பார்த்தா ஒரு ஜாம்பிகளோட கூட்டமே இருக்கு. இதை பார்த்து இவங்க எல்லாருமே தயாராயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம கேஞ்சவும், ஹேய் நீங்க வந்து தயாராகிட்டீங்க, நீங்க வந்து எப்படி போராட போறீங்க, உங்க கையில ஏதாச்சும் பிளான் இருக்கா என்ன? பிளான் எல்லாம் இல்ல, நாங்க வந்து பாத்துப்போம் இப்படின்னு இவங்களும் சண்டை போடலாம்னு போகும்போது இப்பதான் நம்ம சுஜுக்காவே சொல்றா, என் கையில ஒரு பிளான் இருக்கு, நம்ம வந்து இந்த சூசியை சாப்பிட்டாவணும்னா நம்ம வந்து நம்ம உயிரை குத்து போராடி ஆகணும் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு நம்ம கெஞ்சவும் அங்க நேக்கடாயி அங்க இருக்க ஜாம்பிகளை அவனோட பக்கம் இழுக்கிறான். இதனால ஜாம்பிகளும் பின்னாடி வருது, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, அதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் கைட்டி போடணும், தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்றேன். இவன் பின்னாடி எல்லாம் ஜாம்பி வந்தா இதனாலே நம்ம அக்கீராவும் அங்க இருக்க ட்ரக்க நடுவில் எத்தினது நெருப்பு
சொன்னோம், ஹேய் நம்ம வந்து அந்த சாம்பியை ஒண்டி அங்கே போக விட்டா அவ்வளோதான் என்னோட கனவு கனவாக வேந்துடும் அப்படின்னா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் கேட்ட நம்ம அக்கிராவும், ஹேய் அப்படி சொல்லாத, உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீ விட்டு கொடுக்க கூடாது. என்ன ஒரு இதுனா, உன்னால பண்ண முடியாதுன்னு சொன்னா நீ அதை ஏத்துக்க கூடாது. உன்னால பண்ண முடியும், நீ நினைச்சா எல்லாத்தையும் பண்ணலாம். நீயே யோசிச்சுப்பாரு, நம்மளால சூசி சாப்பிட முடியாதுன்னா அப்ப நம்ம ஜாம்பியா மாறதே மேலு. அதனாலதான் நான் அட்டாக் பண்ண போறேன் இப்படின்னு அவனு அவங்களுக்கு குச்சிடறான். இப்படி அவனும் அட்டாக் பண்றதை பார்த்து இந்த பொண்ணுக்கும் பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம். இதனாலே நம்ம அக்கிராம அவங்க குச்சிடறானா, இதை பார்த்து அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு ஆச்சரியம். இப்பதான் அவளுக்கு அந்த பாஸ்ட் விஷயம் எல்லாமே ஞாபகம். அதாவது இந்த சூசிக்காக அவர் நிறையவே கடின உழைப்பை போட்டிருக்கா. அதெல்லாம் ஞாபகம் வந்தனே நானும் விட மாட்டேன், நானும் கூட கலந்துக்கிறேன், சாரி அக்கிரா என்ன மன்னிச்சு, நான் வந்து அந்த மாதிரிலாம் நினைச்சிருக்க கூடாது இப்படி சொல்லிட்டு இவங்களும் அந்த ஜாம்பி கூட பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. நம்ம பேட்ரிக் சேவம் அங்க இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் லைனா வெட்டி போட்டுருக்கான். நம்ம அக்கிராவும் சும்மா இல்லாம அங்க இருக்க ஜாம்பி எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருக்கான். இப்படி இவங்களும் பயங்கரமா சண்டை போட்டுருக்க அங்க பார்த்தா ஏதோ ஒரு ட்ரோனும் வருது, அதுல பார்த்தா ஏதோ ஒரு பாட்டும் வருது. இப்பதான் நம்மளுக்கே புரியுது இதெல்லாம் நம்ம சுஜுகாவோட வேலை தான். நம்ம சுஜுகாவும் அந்த ட்ரோன்ல வந்து சாங் எல்லாம் ஓட விட்டுருக்காளா, இதனால அங்க இருக்க ஜாம்பி எல்லாமே அந்த ட்ரோனை நோக்கி தான் போயின்னு இருக்கு. இந்த சைடு நம்ம சுஜுகாவும் சொல்றான், நான் வந்து இதை பண்ணணும்னு எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல, இருந்தாலும் நான் இப்ப பண்ணிதான் போல. இப்படி இவ்வளவு சொன்னிருக்க அங்க பார்த்த பெட்ரோல் பங்க்ல இருந்து நிறைய பெட்ரோல் லீக் ஆயிருக்கு. கரெக்டா இதே டைம்ல நம்ம கெஞ்சவும் அந்த பீர் பாட்டில நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பையும் தூக்கி போடுறான். இதனால கரெக்டா அங்க போய் விழுதான், இதனால அந்த பெட்ரோல் பங்கே அப்படியே விரியுது, இதனால அங்க இருக்க ஜாம்பியும் அப்படியே எரிஞ்சு போது. இதை பார்த்த நம்ம அக்கிரா அண்ட் மொத்தவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நெக்ஸ்ட்ல இவங்களும் எப்படியோ அந்த ஷாப்புக்கு வந்துடுறாங்க, இவங்களும் அங்க சாப்பிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பிடும் போது அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த சூசி வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இவங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சூசியை சாப்பிட்டதே இல்லைன்னு எல்லாருமே சொல்லிருக்காங்க. இந்த சைடு நம்ம பேட்ரிக்ஸ் வாழ்த்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி எவ்வளவு டேஸ்டான சூசியை நான் சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் கேட்ட அந்த செஃபும், நான் வந்து நிறைய வருஷமா இங்க வேலை பார்க்கறேன், இது வரைக்கும் என்ன அவ்வளவு யாருமே பாராட்டினது இல்லை, ஆனா நீங்க வந்து நிறையவே என்ன பாராட்டி இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்க பாராட்டின மாதிரி என்ன யாருமே பாராட்டினது இல்லை, அதுவும் இல்லாம நீங்க தான் இந்த கடையோட கடைசி கஸ்டமர்னு நினைக்கிறேன், அதனாலேயே நான் இங்க இருக்கிற மொத்த பீரை உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம அக்கிராவும் அவனோட புக்ல ஓனரோட விஷயம் அடிச்சிடறான். இவங்களும் அப்படியே டிராவல் பண்ணவும் போறாங்க, இவங்களும் இப்பதான் டிசைட் பண்றாங்க இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஹாட் ஸ்பிரிங்குக்கு தான் போலான்னு இருக்கோம். இதனாலே அவங்களும் ஹாட் ஸ்பிரிங்குக்கு வந்துடுறாங்க. நம்ம அக்கிரா கெஞ்சோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்து ரொம்பவே உற்சாகமாயிடறாங்க, ஏன்னா அவங்க அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. நம்ம அக்கிராவும் சொல்றான், நான் இது வரைக்கும் கார்பரேட்ல தான் நிறையவே ஒர்க் பண்ணிருக்கேன், நான் வந்து நினைச்சு கூட பார்த்தது இல்ல இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் எனக்கு கிடைக்கும்னு. இவங்களும் ஹாட் ஸ்பிரிங்க்கு வந்துடுறாங்களா, இப்பதான் நம்ம பேட்ரிக்ஸும் அந்த ஹாட் ஸ்பிரிங்கை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஹாட் ஸ்பிரிங் வந்து எல்லா சிக்னஸையும் நம்ம உடம்புல இருந்து எடுக்கும். அதாவது பழங்காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு சிக்னஸ் இருந்தா ஹாட் ஸ்பிரிங்ல குளிச்சா போதும் அது வந்து போயிடும். ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி லவ் சிக்னஸ் இருந்தா அது ஒண்டி போவாது. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம கெஞ்சவும் அந்த பொண்ணு கூட ஃபிளட் பண்ணிருக்கான். இந்த சைடு நம்ம அக்கிராவும் சொல்றான், இந்த ஏரியா பாத்தியா, இந்த ஏரியா வந்து ஒரு பொண்ணு கூட டேட் பண்றதுக்கு பக்காவான ஏரியா. ஆனா என்ன மன்னிச்சு, நீ வந்து என்னால இங்க வந்திருக்க, என்னது டேட்டிங்கா, டேட்டிங்லாம் பண்றது வேஸ்ட் தான், ஏன்னா நீ இருக்கிறது இப்போ 20s, இந்த 20sல ஸ்கில் அக்யூப் பண்றதும் நிறைய நாலேஜ் இருக்கிறது தான் முக்கியம். அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், நீ நல்ல பொசிஷன்ல இருக்கணும், ஏன்னா அப்பதான் உனக்கு நிறையவே சேலரி கிடைக்கும், அதான் நீ ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கணும். ஆனா நான் எப்ப தெரியுமா சந்தோஷமா இருப்பேன், நான் வந்து எப்போ சந்தோஷமா இருப்பேன்னா, இந்த மாதிரி நான் லைக் பண்ற பர்சன் வந்து எனக்கு நெருக்கமா இருந்தா தான் நான் சந்தோஷமாவே இருப்பேன். ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு வேஸ்டான விஷயம் தான், இங்க வந்ததும் டைம் வேஸ்ட் தான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம அக்கிராவோ அந்த ஹாட் பாத்தை பார்த்தோன்னே அங்க குதிச்சு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளையாண்டுருக்காங்க. இதை பார்த்து நம்ம சுஜுகாவும், சரிவா நம்ம வந்து லேடிஸ்க்கான இதுக்கு போலாம். இப்பதான் நம்ம பேட்ரிக்ஸே சொல்றா, இந்த மாதிரி அந்த ஏரியால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதாவது அங்க இருக்க பம்ப் வந்து சரியா வேலை செய்யலையா, அப்பனா நம்ம கையில வந்து ஒரே ஒரு ஹாட் ஸ்பிரிங் தான் இருக்கு குளிக்கிறதுக்கு. இதெல்லாம் கேட்ட நம்ம சுஜுகாவும் யோசனை இருக்க, நம்ம கெஞ்சோ அக்கிராவும், ஏய் நீங்க ரெண்டு பேரும் வாங்க நம்ம குளிக்கலாம், இருந்தாலும் நம்ம சுஜுகா நான் வரலன்னு தான் சொல்றேன். இதை பார்த்து நம்ம பேட்ரிக்ஸும் அந்த ஹாட் ஸ்பிரிங்கோட பாஸ்ட பத்தி எல்லாம் சொல்லிருக்கா, நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலப்பா, நான் வந்து இவங்க கூட குளிக்க போறேன் இப்படின்னு அவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் ஊத்து போட்டதா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம கெஞ்சோவும் அக்கிராவும், ஏய் எங்களோட கல்ச்சரை லவ் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி இப்படி இவங்களும் சொல்லிருக்க. பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு ஜாம்பியும் வந்து, ஒரு ஜாம்பின்னு பார்த்தா பின்னாடி நிறைய ஜாம்பி இருக்கு, அந்த ஜாம்பிகளும் இங்க இருக்க தண்ணியில குளிக்கலாம் தான் வந்திருக்கு போல. இதை பார்த்து நம்ம ஆளுங்களும் அங்கே இருந்து தேய்ச்சின்னு ஓடுறாங்க. இவங்களும் அப்படியே ஓடிங்கன்னு அங்க இருக்க ஒரு மலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி அவங்க இருக்க ஆர்வி வேண்டாங்க ஃபுல்லாவே ஜாம்பியா இருக்கு. இதனாலே இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு. அப்போனா நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணுமா அந்த ஜாம்பி எல்லாம் போற வரைக்கும். இப்பதான் நம்ம அக்கிரா சுஜுகா பேட்ரிக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது இந்த மாதிரி ஹாட் ஸ்பிரிங் கண்ணு முன்னாடியே இருந்திருக்கு, இருந்தாலும் இவங்க குளிக்கவே இல்லை, இதனாலே அவங்களும் புலம்பின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல நைட் ஆயிடுது, நம்ம அக்கிராக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இப்படி இவனும் நடந்து போக அங்க பார்த்தா ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்கு, இதனாலேயே நம்ம அக்கிராவும் அதுக்குள்ள பூந்து நீந்தி நிற்கான். இப்படி இவனும் நீந்தி நிற்க தெரியாதனமா நம்ம சுஜுகா மேல ஈச்சுக்கிறான். இதை பார்த்து நம்ம அக்கிராவும், சாரி நான் வந்து தெரியாதனமா ஆயிடுச்சிட்டேன், ஏய் மரியாதை எங்கல இருந்து போயிடு, என்னது நான் எங்கல இருந்து போகணுமா, ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு அதாவது ஹாட் ஸ்பிரிங்ல குளிக்கிறது, இதே நான் விட்டு போயிட்டா அவ்வளவுதான், இங்கிலிருந்து நான் போறதுக்கு ஜாம்பி கையில நான் கடி வாங்கி செத்துல
சொல்லலாம். இதனால இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிரிங்ல இருக்காங்க. அங்கேயோ ஒரு கல் இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவங்களும் உட்காந்து அந்த ஹாஸ்பிரிங்கோட என்ஜாய்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஏ அக்கிரா, நீ ஒண்டி தப்பி தவறி இந்த சைடு வர பார்த்த, அவ்வளவுதான் உன்னை வந்து கொன்னு போட்டுருவேன். ஆமா அக்கிரா, என்னை வந்து மன்னிச்சிரு, நான் இப்பதான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி உன்னோட லவ் லைஃப் ஐடியாவை பத்தி நான் வந்து தப்பு தப்பா பேசிட்டேன். நான் வந்து எதுக்கு அப்படி பேசினேன்னு தெரியுமா? இந்த மாதிரி எங்க அப்பா வந்து என்னோட இஷ்டத்துக்கு விட்டதே இல்ல, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். ஆனா ஒரு விஷயம், உன்னோட ஒப்பீனியனை யாராச்சும் ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீயும் அவங்களோட ஒப்பீனியனை அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆனா உன்னோட பொசிஷனை நீ காப்பாத்தணும்னா மத்தவங்க டிசிஷனை நீயும் ரிஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி நீ யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், அதாவது உன் மனசு சொல்றத தான் நீ கேட்ப எப்பயுமே. இதனாலேயே நான் வந்து உன்னை பார்த்தாலே ரொம்பவே ஜெலஸா ஃபீல் பண்றேன். உண்மை என்னன்னா, நான் வந்து ரொமான்ஸ்ல ரொம்பவே வீக்கு. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பயம் இருக்கு, இந்த மாதிரி நான் என்னையே ஹேட் பண்ணாலும் பண்ணிப்பேன். அதனாலதான் அக்கிரா, நான் வந்து அப்போ தெரியாதனமா அதெல்லாம் சொல்லிட்டேன் உங்க கையில. ஆனா நீ இப்போ உன்னோட மனசை விட்டு என் கையில பேசிருக்க. இதை கேட்ட நம்ம சுசுக்காவும், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் வந்து நம்புறேன். இந்த மாதிரி எனக்கும் ஒரு நாள் லவ் லைஃப் வரல, அப்போ என்னோட பார்ட்னர் கூட நான் இதே மாதிரி என்னோட மனசை விட்டு எல்லாத்தையும் பண்ணுவேன். இப்படி இவ்வளவு சொல்ல இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா? இதனாலே நம்ம சுசுக்காவும் அங்க நோட்டிபிகேஷன் வரும். இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.